லேடி ஸ்டூடண்ட் இல்லமா ப்ரொஃபசர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th தமிழ் புக்ல முதல் பருவத்துல முதல் யூனிட்ல கொடுக்கப்பட்ட ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போறோம் நமக்கு என்ன பாடம் கொடுத்திருக்காங்க அப்படினா தமிழ் வீடு தூது என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் தூது இலக்கியம் அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தூது இலக்கியம் என்ன ஒண்ணுமே கிடையாது தலைவன் தலைவியரும் காதல் கொண்ட ஒருவர் தன் காதலை வெளிப்படுத்தி அல்லது புலப்படுத்தி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி தன்னுடைய காதலுக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக அதாவது அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு சான்றாம் தன்னுடைய காதலுக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் மொத்தம் தூது பொருட்கள் எத்தனை அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா தூது பொருட்கள் மொத்தம் தமிழில் எத்தனை அப்படின்னா 10 அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது அனுப்புவதாக கலிவெண்பாவால் பாடப்படுவது தான் எது அப்படின்னா தூது இலக்கியம் அப்ப தூது இலக்கியங்கள் கலிவெண்பாவால் ஏற்றுக்கொடுக்கும் ஓகேங்களா அப்ப இந்த தூது இலக்கியம் அப்படிங்கிறது கலிவெண்பாவால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தூது இலக்கியம்னா என்ன அப்படின்றத காமனா பார்த்தாச்சு இந்த தமிழ் வீடு தூதுல என்ன இருக்கு அப்படின்னா மதுரையில் கோயில் கொண்டில் இருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழையே தூது அனுப்பி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி வருமாறு அனுப்பி வைக்கிறது தான் என்னது அப்படின்னா தமிழ் தமிழையே தூது அனுப்பி வைக்கிறாங்க இந்த தூது இலக்கியமானது தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது ஒன்று தெரியுமா தூது இலக்கியமானது சிற்றிலக்கிய வகைகள் ஒன்று தமிழில் மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்கு இந்த பல் குரம் குரவஞ்சி பல்லு பிள்ளைத்தமிழ் இது எல்லாமே வந்து சிற்றிலக்கியங்கள் தான் இருக்கும் அப்ப சிற்றிலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பேரிலக்கியங்கள் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஓகேங்களா பேரிலக்கியங்கள்னா என்ன அப்படின்னா ஒரு தலைப்பை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு பாடம் மூலமாகவோ ஏதோ ஒரு செய்தி வகையில நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அந்த தலைவனினுடைய பிறப்பு கல்வி கேள்வி வெற்றி படை அவனுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை முழுவதையும் அவனுடைய இறப்பு வரைக்கும் அவனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஃபுல்லா சொல்லுச்சு அப்படின்னா அது என்னது பேரிலக்கியம் அது தலைவனுடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் சொல்லுச்சு அப்படின்னா சிற்றிலக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பருவத்தை மட்டும் சொல்லுச்சு அப்படின்னா பிள்ளைத்தமிழ் குழந்தை பருவத்தை மட்டும் சொல்லுச்சு அப்படின்னா அது என்னது பிள்ளைத்தமிழ் போன்றது அது அது ஒரு சிற்றிலக்கியம் ஏதாவது ஒரு வெற்றி அது அவனுடைய வெற்றியை மட்டும் சொன்னது அப்படின்னா அது ஒரு சிற்றிலக்கியம் இது போல ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அது சிற்றிலக்கியம் அவருடைய வாழ்க்கை முழுவதையும் சொல்லிச்சு அப்படின்னா அது பேரிலக்கியம் ஓகேங்களா அப்ப தமிழில் மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்கு இந்த தூது அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்கள் ஒன்று தமிழ் விடுதுல என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தமிழ் விடுதுல என்ன பாடல் கொடுத்துருக்காங்க கன்னி கன்னிகள் 69ல இருந்து 76 வரைக்கும் நமக்கு பாடப்போகுதல் கொடுக்குறாங்க ஏன் இங்க கன்னி அப்படின்றாங்க மொத்தம் தமிழ் விடுதுல 268 கன்னிகள் வந்து இருக்கு மொத்தம் ஓகேங்களா கன்னி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அது ஒரு செய்யுள் வகை தான் ஓகேங்களா முதலடி இரண்டடியை சேர்த்து கன்னி அப்படிவாங்க அதாவது இரண்டு அடியை சேர்த்து ஒரு கன்னி அப்படிவாங்க இது 69வது கன்னி இது 70 இது 71வது கன்னி இது 72 இது 73 74 75 76 அப்படின்னா 69ல இருந்து 76 கன்னியில் நமக்கு வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க கன்னி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க நீங்க பூக்கடையிலலாம் போய் கேட்டீங்க பூலாம் செய்வாங்கல்ல பூக்கடையில போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா 100 கன்னி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100 கணிக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கண்ணின்றது வேற ஒன்றும் கிடையாது இரண்டு கண்களை போன்று இரண்டு பூக்களால் தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி அப்படின்றது பொருள் இப்ப ரெண்டு பூ இது வந்து ஒரு கண்ணி இது ரெண்டு கண்ணி இந்த மாதிரி 100 கண்ணி இவ்வளவு அப்படின்னு சொல்லி இப்ப வரையும் கண்ணியை கனெக்ட் பண்ணி நமக்கு பூக்கள் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இதே போல அதாவது இரண்டு கண்களை போன்று இரண்டு பூக்களால் தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி அப்படின்னு சொல்லி பேரு அதே போல இரண்டு அடிகளில் எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைக்கு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைக்கு எனது கன்னி அப்படிங்கிறது பேர் ஓகேங்களா அப்ப தமிழ் விடுதலை என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு கோந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கையில் மண்ணில் புறம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் உறுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்தவனை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே அந்தரமே முற்றும் நடந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீயோ குற்றமில்லா 10 குணம் பெற்றார் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடைய நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ செவியல் உணவான நவரசம் உண்டாயினார் ஏனோருக்கு அழியா வளர்ப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டு ஒளியா வளர்ப்பு 8 உடையார் இதுதான் பாடல் ரொம்ப அழகான பாடல் அதாவது இல்லை ஒன்றும் இல்லைங்க தமிழை வந்து தூது அனுப்ப போறாங்க இப்ப நம்ம வந்து ஒரு நாளுக்கு ஒரு செயலை வந்து செய்ய சொல்றோம்
அவங்க நார்மலா நம்ம சொன்னா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இதே இது அவங்க பத்தி புகழ்ந்து ஏதாவது புகழ்ந்து அவங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இதை செய்யா அப்படின்னு சொன்னா உண்மையில பேமா செஞ்சிடும். அதே போலதான் இங்க என்ன பண்றாங்கன்னா தமிழை பத்தி புகழ்ந்து உரைக்கிறாங்க. தமிழ் ஏற்கனவே பெருமை உடையதுதான், இருந்தாலும் அதை வச்சு ஒரு காரியம் நமக்கு ஆக போகுது. அதனால தமிழை புகழ்ந்து உரைக்கிறாங்க. ஓகேங்களா, புகழ்ந்து உரைச்சிட்டு இந்த செயலை செஞ்சிடுவா அப்படின்னு சொல்லி மதுரை சொக்குநாதன் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழை தூதாக அனுப்புகிறார். அதுதான் தமிழ் விருது. மொத்தம் 268 கணிகள் மீது இருக்கு. 1930 ஊவேசா இதை பதிப்பிக்கிறார். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகே, பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றது பாருங்க. தித்திக்கும் தெல்லமுகாய் தெல்லமுகின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே. தித்திக்கும் அப்படின்னா இனிக்கும், அதாவது இனிச்சல் இனி ஒரு ஓரளவுக்கு இனிப்பா இருக்குது அப்படின்னா அதை இனிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இனிப்புக்கே இனிப்பா இருக்குது இல்ல தித்திக்குது அப்படின்னு சொல்லுவோம். தித்திக்கும் தெல்லமுதாய், தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதாய் அப்படின்னா அமிர்தம், அதாவது தேவகுணம் தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அது அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெல்லமுதை தெளிவையான தெளிவான அமுதை, தித்திக்கும் அந்த இனிக்கக்கூடிய அந்த அமுதை விட தெல்லமுதை மேலான அந்த அமுதை விட மேலான முக்தி கனியை, முக்தி கனி அப்படின்னா மோட்சம் அடையக்கூடிய ஒரு கனி, மோட்சம் அடையணும் அப்படின்னா நம்ம தமிழை படிச்சாலே போதும் முக்தி கனியை அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதை விட மேலான முக்தி கனியை என் முத்தமிழே, முத்தமிழே அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு ஒரு தமிழை பத்தி பெருமையா சொல்றாங்க. எது தேவாமிர்தத்தை காட்டணும் மேலான ஒரு பொருளை, மேலான ஒரு முத்தமிழே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, நம்ம புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என்னன்னா நம்ம உடல், நம்ம உடலுக்கு ஒரு நல்ல உணவு அப்படின்னா எனது தேன். அப்ப அதே போல நம்ம மூளைக்கு நம்மளுடைய புத்திக்கு ஒரு அருமையான உணவு எது அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புத்திக்குள் உண்ணப்படும் தேன் எது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உன்னோட ஓன் உரைக்கும், உன்னோட மகிழ்ச்சியா நான் சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பம் உண்டு, அதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. உன்னோடு ஓன்புரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே. மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ. தமிழே உனை உன்னை உன்னிடம் குறவஞ்சியையும் பல்லையும் பாடி சிறப்பு பெற்றவர்கள் ஏராளம். அதை மற்றவருக்கு படிப்பதற்காக கொடுக்கவும் செய்கிறாய். கொடுப்பாய்க்கு சிறப்பு கொண்டவர்கள் ஏராளம், அவர்கள் எழுதிய அந்த செயலை படிப்பதற்கு கொடுக்கவும் செய்கிறாய். மற்றவர்களுக்கு படிப்பதற்காக கொடுக்கவும் செய்கிறாய். இதனால் அவர்களிடத்தே உறவு அப்படின்னு உனக்கு இருக்கோ, மூன்று இடத்தோடும் உறவு அப்படின்றது உனக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மூன்று இடம் அப்படின்னா துறை தாலிசை விருத்தம் அப்படிங்கிற மூன்று இடங்கள். ஓகேங்களா, மூன்று இடத்தோடு உறவு அப்படிங்கிறது இருக்கோ திறம் எல்லாம் இது போன்ற பாவினங்களை, பாவினங்களை திறம்பட பெற்ற திறம் எல்லாம் திறம்பட பெற்ற நீயவோ வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்தவனை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துவீங்க. சிந்தாமணி அப்படின்னா சிந்தாமணி அப்படிங்கிற நூலையும் குறிக்கும், சிந்தாத மணியையும் குறிக்கும். ஓகேங்களா, இந்த பாயினங்களை எல்லாம் குறைவிடாமல் பெற்ற நீ சிந்தாமணியாக விளங்குகிறாய். அழியாத ஒரு ஒரு சிந்தாத மணியாக விளங்குகின்றாய். உன்னை வெறும் சிந்து பாடல் ஒரு இசைப்பாடல் என்று மட்டுமே சொல்ல முடிந்தால் அவர்களுடைய நா சிந்துமே, அவர்களுடைய நா சிந்துமே நா வலுவிலிருந்து போகுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தரமே, அந்தரம் அப்படின்னா வானம், அந்தரம் அப்படின்னா வானம் தேவருலோகம் அப்படின்னு தேவருலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தரமே முற்றும் உணர்ந்த, முற்றும் உணர்ந்த அனைத்தையும் அறிந்த தேவர்களே, தேவர்களும் முக்குணமே பெற்றார். அனைத்தும் அறிந்த தேவர்களுமே மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க, மூன்று குணங்கள் தான் பெற்றிருக்காங்க. நீயும் நீ குற்றமில்லாத 10 குணங்கள் பெற்றாய். தேவர்களே அனைத்தும் அறிந்த தேவர்களே மூன்று குணம் தான் பெற்றிருக்காங்க, நீயும் 10 குணங்கள் பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் முக்குணம் அப்படின்னா என்னது, சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் அப்படின்னா என்னது, சத்துவம்னா அமைதி மற்றும் மேன்மை, ராசசம் அப்படின்னா போர் மற்றும் தீவிரமான செயல்முறை, தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ. நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடைய, மற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கிய வண்ணங்கள் 5 தான், நீயோ 100 வண்ணங்களை கொண்டிருக்க. 5 வண்ணங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பாருங்க, 5 வண்ணங்கள் என்னென்ன அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான. ஓகேங்களா, 5 வண்ணங்கள், வெள்ளை, வெள்ளை, வெண்மை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஓகேங்களா, அடுத்து நாக்குணவும் ஊனரசம் 6 எல்லாம் உண்டோ. செவியல் உணவான நவரசமும் உண்டாகினாய். நாக்குணவும் இந்த நாவிற்கு குறைவுபடக்கூடிய, அதாவது இந்த நாவில் நா வந்து கவரக்கூடிய, நா வந்து இந்த நாக்கானது விரும்பக்கூடிய, நாக்கானது விரும்பக்கூடிய சுவையானது 6 தான் இருக்கணும், சுவையானது 6 தான் இருக்கு. ஆனா நீயோ தமிழே நீ செவிகள் உணவான இந்த செவிகளுக்கு விருந்தளிக்கக்கூடிய நவரசமும் உண்டாயினாய். நவரசம் அப்படின்னா 9 சுவைகளை கொண்டிருக்காய். நாக்கு, நாக்கு வந்து
கவரக்கூடிய நாக்கு விரும்பக்கூடிய சுவைகளே மொத்தம் ஆறு தான். ஆனா நீயோ ஒன்பது சுவைகளை வச்சிருக்க. பாருங்க, தேவர்களுக்கு மூணு குணம் தான், உனக்கு பத்து குணம். வண்ணங்கள் அஞ்சு தான், நீ நூறு வண்ணங்கள் கொண்டிருக்க. சுவை வந்து ஆறு தான், நாக்குக்கு சுவை வந்து ஆறு தான், செவிகளுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒன்பது சுவைகளை பெற்றிருக்க. அப்ப எல்லாத்துலயுமே தமிழை வந்து உயர்த்தி உயர்த்தி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தமிழை வச்சு நம்ம காரியம் இருக்கு, தமிழை தூதம் அனுப்பணும் அப்படின்றதுக்காக தமிழை உயர்த்தி பாடுறாங்க. சொல்றீங்களா, ஊனரசம் ஊனரசம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது, குறைவுடைய சுவை குறைவுடைய சுவை. ரசம் அப்படின்னா என்ன அப்படின்னா மற்றவர்களை கவரக்கூடிய அந்த பண்பு ரசம். நம்ம ரசனை அப்படின்னு கூட சொல்லுவோம் தெரியுமா, ரசனை. மற்றவர்களை கவரக்கூடிய அந்த ஒரு பண்பு தான் என்ன ரசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏனோருக்கு அழியா வனப்பு, வனப்பு அப்படின்னா அழகு. ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டு. நீ ஒளியா வனப்பு எட்டு உடைய வனப்பு, மற்றவர்களுக்கு அழகு அப்படிங்கிறது ஒண்ணுதான், ஆனா உனக்கு எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தமிழை எல்லா இடத்துலயுமே உயர்த்தி தமிழ் எடுத்து அப்படிங்கிறாங்க. கண்ணியில் 69 எழுபத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த செயல் பகுதியை பொறுத்த மட்டும் வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா சொல் பொருள் பார்க்கணும். சொல் பொருளையுமே சில முக்கியமான சொல் பொருளை மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்து போட்டிருக்கேன். இதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா போதுமான இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள் உண்டு. அதாவது தமிழ் 96 வகையான சிற்றிலக்கிய வகைகள் இருக்கு, 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த குரம் பல்லு இது எல்லாமே பிள்ளை தமிழ் இது எல்லாமே அதுல வரக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகைகள் தான். மூன்றினம் துறை தாலிசை விருத்தம். மூன்றினம் அப்படின்னா துறை தாலிசை விருத்தம். அதாவது தமிழ்ல பா வகை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, பா வினங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. பா வகை அப்படின்னு என்ன சொல்லுவோம், வெண்பா களிப்பா வஞ்சிப்பா ஆசிரியப்பா இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பா வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பா இனங்கள் அப்படிங்கிறது துறை தாலிசை விருத்தம், தாலிசை விருத்தம். இந்த துறைக்கு நிறைய வகைகள் இருக்கு, தாலிசைக்கு வகைகள் இருக்கு, விருத்தத்துக்கு நிறைய வகைகள் இருக்கு. இந்த துறை தாலிசை விருத்தம் இது மூணு என்ன சொல்றாங்கன்னா பா இனங்கள், பா இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய அடிகள் மற்றும் ஓசையை மட்டும்தான் கணக்கில் கொண்டு இது என்ன வகையான இனம் பா இனம் அப்படிங்கிறத கணக்குவாங்க ஓகேங்களா. துறை தாலிசை விருத்தம் அப்படிங்கிறது மூன்று இனம். சிந்து அப்படிங்கிறது ஒரு வகை இசைப்பாடல், இது ரொம்ப முக்கியமானது. சிந்து அப்படிங்கிறது ஒரு வகை இசைப்பாடல். அடுத்து முக்குணம், மூன்று குணங்கள் தேவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மூன்று குணங்கள் சத்துவம் ராசசம் தாமசம். சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை, ராசசம் அப்படின்னா போர் தீவிரமான செயல்முறை ஒரு கோபமா இருக்குது அதான் ராசசம். தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை தாழ்வுணப்பான்மை அதான் ஓகேங்களா. தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை, இது வந்து தேவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மூன்று குணங்கள். அடுத்து ஐந்து வண்ணங்கள் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை. வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இதை நம்ம எப்படி ஞாபகம்னா வெள்ளை அப்படிங்கிறத ஞாபகம்னா. அடுத்து சிவப்பு கருப்பு ஏடிஎம் சாரி டிஎம்கே குடியில் என்ன இருக்கும் சிவப்பு இருக்கும் கருப்பு இருக்கும் ஓகேங்களா. அப்ப ஈஸியாக ஞாபகம். அடுத்து மஞ்சள் டிஎம்கே வந்து ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் மஞ்சள் கலர் தான் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க இந்த கலைஞர் டிவிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஎம்கே வந்து மஞ்சள். அதே போல் பச்சை கலர் யாரும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா வந்து அதிகமாக இருந்தாங்க, கிரீன் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ இதை வச்சு நம்ம ஞாபகம் சிவப்பு கருப்பு அப்படிங்கிறது டிஎம்கே கொடி. டிஎம்கே வந்து ஜாஸ்தியாக மஞ்சள் கலர் யூஸ் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே வந்து பச்சை கலர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அவ்வளோதான், இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்களா. அடுத்து நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை. இது ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கோங்க, இது ரெண்டா ஒன்னா வச்சுக்கோங்க. இந்த காமம் அவலம் கோபம் இது மூணையும் வச்சுட்டா வச்சுக்கோங்க. நகை சமநிலை இது மூணு இது ரெண்டையும் தனியாக வர முடியும் ஓகேங்களா. இப்போ ஈஸியாக வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு அந்த ரைமிங் கரெக்டாக இருக்கும் பாருங்க. வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஓகேங்களா. அடுத்து பாக்ஸில் கொடுத்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கன்னி அப்படின்னா என்ன, கன்னி இரண்டு கண்களை போல் இரண்டு இரண்டு பூக்களால் தொகுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்னு பேரு, கன்னி அப்படின்னு பேரு. அதே போல தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்டு எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். இதை பார்த்துக்கோங்க, தித்திக்கும் தில்லமுதாய் தில்லமுதின் மேலான முத்தி முத்திக்கனியே இத்து இத்து எதுகை விருதா ஓகேங்களா. முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உண்ணப்படும் தேனே உன்னோடு கொண்டு வைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே விண்ணப்பம் புத்திக்குள் உண்ணப்படும் இன்னு மூணு சொல்லி இன்னு ரெண்டாவது ரெண்டாவது கண்ணியில வருதா எதுகை எதுகையால் தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படின்றது பேர் ஓகேங்களா. அடுத்து தூது, தூது இலக்கியம் அப்படிங்கிறது 96 வகை இலக்கியங்கள் ஒன்று. இந்த தூது இலக்கியம் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தூது வகை செய்யலானது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறொரு பெயரால் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. தமிழ் விடுதலை பற்றி பார்த்து பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு தூது இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை, தெரியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அறியப்படவில்லை. யாருக்கும் இங்கே தெரியாது ஓகேங்களா. இப்போ வரைக்கும் யாருன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா, தெரியவில்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. தமிழ் விடுதலை ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இந்த தமிழ் விடுதலையில் உள்ள மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 268. இரட்டை பிள்ளைகள் ஒன்னு இருந்து பத்து வரைக்கும் பார்த்தோம்னா 2, 4, 6, 8 இதுல நாலு கொண்டு இருக்காது 268 கன்னிகள் ஓகேங்களா. இசை ஞாபகம். அடுத்து 1930 USA இந்த தமிழ் விடுதலை இந்த நூலை முதல் முதல்ல பதிப்பிக்கிறது ஓகேங்களா.
1530 தன் காதலை வெளிப்படுத்தி வருவாரு. தமிழையே தூது அனுப்புவதாக பாடப்பட்டதுதான் இந்த தமிழ் விருது. தூது அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, தலைவன் தலைவியர்கள் காதல் கொண்ட ஒருவர் தன் காதலை வெளிப்படுத்தி தன்னுடைய காதலுக்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக அன்னம் முதல் வண்டி ஈராக பத்தையும் தூது விழுவதாக களி வெண்பாவால் இயற்றப்படுவது தூது இலக்கியம். மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தமிழை தூது அனுப்புவது என்னது தமிழ் விருது. ஓகேங்களா, சொக்கநாதர் அப்படின்னா யாரு கிடையாது, சிவபெருமான் தான், இன்னொரு பேர் தான் சொக்கநாதர் அப்படிங்கிறது, வேறு பேர் தான் சொக்கநாதர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே இவ்வளவுதான் இந்த செயல் பகுதியை பொறுத்த மட்டும் இல்ல. ஓகேங்களா, இதுல நீங்க என்ன நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அந்த பாடலை வந்து எழுதிக்கிறீங்க, பாடலை எழுதிக்கிறீங்க, இந்த சொல் பொருளை எழுதிக்கிறீங்க, அப்படியே இந்த போர்டு என்ன இருக்கோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஒரு டைம் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே நோட் பண்ணிக்கணும், புக் இல்லாத. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.